ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த சுடிதாரோட பாட்டம் பேண்ட் தான் நம்ம வந்து ப்ளீட் வச்சு கட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாடல் பேண்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிய முறையில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அளவு பேண்ட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். அளவு பேண்ட்டை எடுத்து ரெண்டாக இப்போ மடக்கி வச்சுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த பேண்ட்டை நீட்டாக நிமித்து எடுத்து இடுப்பு பகுதி, அந்த கயிறு போட்டிருக்கக்கூடிய பகுதி, நம்ம இடுப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கயிறு போட்டிருக்கோம்ல, அந்த பகுதியை ஃபஸ்ட்டில் அளந்துக்கிடுவோம். இந்த பகுதி 28 இன்ச் வருது. அப்போ இந்த பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவும் 28 இன்ச். இந்த 28 இன்ச் கூட கூட ஒரு 2 இன்ச் நம்ம கூட்டியே அளவெடுக்கணும். அப்போ 40 இன்ச் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த 40 இன்ச் மேல் துண்டு அளவு. அடுத்தது பேண்ட்டோட மொத்த நீளத்தை நம்ம பார்ப்போம். அதே இடுப்பு பகுதியிலேருந்து பேண்ட்டோட கால் கீழ் சுற்றளவு, அந்த எட்ஜ் வர எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேண்ட்டோட அளவும் 42 இன்ச் இருக்குது மொத்த நீளம். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த இடுப்பு மேல் துண்டு போட்டுலாம் நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம், அதனால் இந்த மேலே உள்ள அந்த பட்டி பீஸ், அந்த சுருக்குக்கு மேலே இருக்க அந்த பீஸ், பட்டி பீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிடுவோம். அந்த பீஸோட அளவு 9 இன்ச் இருக்குது. நம்ம ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் தையல் தும்பும், 1 இன்ச் மடக்கி தைச்சி அந்த கயர் போடக்கூடிய இடம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு கயர் போடக்கூடிய இடம், அதுக்கு 1 இன்ச். இந்த ப்ளீட் பக்கத்தில் இந்த மேல் பெட்டி துணியை ஜாயின் பண்ண இடத்துக்கு ஒரு 1.5 இன்ச், மொத்தம் 1.5 இன்ச் விட்டுக்கிடலாம். அடுத்தது காலோட கீழ் சுற்றளவு, கால் கீழ் சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணி, இந்த பேண்டில் கால் கீழ் சுற்றளவு 6.5 இன்ச் இருக்குது, நம்ம அதுக்கு ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கிடலாம். பாருங்கள் இப்போ எல்லா அளவையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த குறிப்பெடுத்து எழுதிக்கிடலாம். இந்த பேண்ட்டோட ஸ்க்ராட்ச் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பேண்ட்லேருந்து இடுப்பு சுற்றளவு நமக்கு 28 இருந்து அதை 1/3 எடுத்து 28 56 இன்ச், இந்த 56 இன்ச்சை 1/3 எடுத்தால் ஸ்க்ராட்ச் அளவு, அதுதான் இந்த பேண்ட்டோட ஸ்க்ராட்ச் அளவு. சரியா? அப்படி ஸ்க்ராட்ச் அளவு இல்லைன்னா நம்ம அளவு தந்த பேண்ட்டை அப்படியே எடுத்து இந்த வெட்டு பகுதியில் வச்சு அளந்தால் போதும், நம்மளுக்கு இந்த ஸ்க்ராட்ச் அளவு கிடைக்கும். வாங்க நம்ம கட் பண்ணக்கூடிய துணியை போல்டு பகுதி வெளிப்பக்கம் பார்த்தோம், கட்டிங் பகுதி நம்ம சைடுமாக வரும்படியாக இந்த பேண்ட்டு கட்டிங் பண்ணக்கூடிய கிளாத்தை போட்டுக்கிடணும். அடுத்ததாக எவ்வளோ நீளம் பேண்டுக்கு அந்த ஃப்ளீட் பகுதி தேவை அப்படிங்கிறத நம்ம அளவு ஏற்கனவே எடுத்தாமல் வச்சுருக்கோம். அந்த அளவு துணியை போல்டு பண்ணக்கூடிய பக்கமாக நம்ம வந்து போல்டு பகுதி கால் எட்ஜிக்கும் வெட்டு பகுதி இடுப்புக்கமாக போட்டுக்கிடணும். பாருங்கள் இது வந்து சுற்றளவுக்குள்ள பகுதி, வெட்டு பகுதி நம்மளை பார்த்துருக்கணும், போல்டு பகுதி நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அதே இது நமக்கு கால் கீழ் சுற்றளவு வைக்கக்கூடிய பகுதி, நம்ம அந்த கிளாத்தோட கால் கீழ் சுற்றளவு நம்ம எதில் வைப்போமோ அந்த பீஸ் நமக்கு வலது பக்க கை பக்கமும், வெட்டு பகுதி இடது பக்கமும் வரும்படியாக பாருங்கள். நான் இப்போ போல்டு பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கிடலாம். பாருங்கள் வெட்டு பகுதி என்ன இருக்குது, போல்டு பகுதி நமக்கு எதிர்த்த பக்கம் இருக்குது. அடுத்ததாக காலோட எட்ஜி, கால் கீழ் சுற்றளவும் வலதுகை பக்கமும், இடுப்பு பகுதி அந்த கால் பகுதியில் இடுப்பு பகுதி நம்ம ப்ளீட் வைக்கிற பகுதி இடது கை சைடமும் இருக்கும்படியாக நம்ம வந்து போட்டுக்கிடலாம். பாருங்கள் இந்த வெட்டு பகுதி தான் இடுப்பு பகுதி, ஆனால் காலோட எட்ஜி வந்து போல்டு பகுதியாக போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இடுப்பு மேல் துண்டு நம்ம அந்த காலோட எட்ஜு பகுதியில்
நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் மீதி இருக்கிற துணியில். பாருங்கள், இந்த பேண்ட்டு காலோட சுற்றளவு 19 இன்ச், இங்கே 20 இன்ச் இருக்குது, பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ நீளத்தை நம்ம அளந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிடலாம். பேண்ட்டு நீளம் பாருங்கள். அடுத்தது ஸ்க்ராட்ச் அளவு 9.5 இன்ச் வச்சுருக்கோம். இது ப்ளீட் பகுதியில் நம்ம அந்த ஸ்க்ராட்ச் அளவு, ப்ளீட் துணியில் ஸ்க்ராட்ச் அளவு 9.5 இன்ச் வச்சுருக்கோம். இந்த இடுப்பு சுற்றளவில் 1/3 பகுதி தான் அந்த ஸ்க்ராட்ச் அளவு வைக்கணும். இந்த ஸ்க்ராட்ச் அளவுக்கு தான் நம்ம 9.5 வச்சுருக்கோம். மேல் துண்டில் 1/9 18 இன்ச் போதும். மொத்த இடுப்பு சுற்றளவுலேயும் 1/3 பங்கு ஸ்க்ராட்ச் அளவு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் அளவு 9.5 இன்ச் இறக்கம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கால் எட்ஜி 6.5 இன்ச்க்கு 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் தையல் தும்போடு சேர்த்து. அடுத்தது அந்த பேண்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாடலை நம்ம போட்டாச்சு. பாருங்கள், போல்டு பகுதி நமக்கு ஆப்போசிட் பகுதியாகவும், வெட்டு பகுதி நம்ம கையும் இருக்கிற பக்கமாகவும் வந்திருக்கு. பாருங்கள், நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்ட் அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அளவு பேண்டுக்கு கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணிவிடலாம். பாருங்கள், காலோட எட்ஜு பகுதியிலேருந்து இந்த ஸ்க்ராட்ச் அளவுரை அப்படியே லைட்டாக நம்ம கால் மாதிரியே நம்ம இப்போ மார்க் பண்ணி, இந்த ப்ளீட் வைக்கிறதுனால கொஞ்சம் அகலம் கூடுதலாக வரும். அடுத்ததாக பாருங்கள், இந்த பேண்ட் ப்ளீட் வைக்கிற பகுதியை ஜாயின் பண்ணக்கூடிய மேல் துண்டு, பட்டி துண்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக காலுக்கு அடிஷ்னல் துணி வைக்கிறதுக்காக நம்ம மீதி இருந்த துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ துணி இருந்தாலும் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி பழகணும். நிறைய துணி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தார் மாறையெல்லாம் வெட்டி போடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக இந்த காலோட எட்ஜுக்கு நம்ம அடிஷ்னல் பீஸ் கொடுக்குற துணி 4 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு காலுக்கும் 4 இன்ச் அகலத்தில் கட் பண்ணியிருக்கோம். இந்த துணி நம்ம எதுக்கு கட் பண்ணோம்னா, மொத்த பேண்ட் நீளத்துக்கு காலோட எட்ஜில் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு. அடிஷ்னல் பீஸை நம்ம வச்சு தைச்சா போதும் கட் பண்ணி வச்சுருக்கிறத, கொஞ்சம் பேண்ட்டு நீளம் கிடைக்கும். பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணி ஃபுல்லுமே பேண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், அந்த வெட்டு பகுதியில் தான் நம்ம ஸ்க்ராட்ச் அளவும் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த மேல் துண்டு அளவு வெட்டு பகுதியும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ப்ளீட் துணியில் இந்த மேல் துண்டு அளவுக்கு நம்ம சிங்கிள் சிங்கிள் ப்ளீட்டை நமக்கு நீட்டாக வச்சு எடுத்தாச்சுன்னா போதும், சூப்பரான ஒரு பேண்ட் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த ப்ளீட் எப்படி வைக்கணும் பாருங்கள். இந்த வெட்டு பகுதியும் வெட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண தான் போகிறோம். பாருங்கள், இந்த வெட்டு பகுதி ஸ்க்ராட்ச் அளவு, இப்போ மேல் துண்டு ஸ்க்ராட்ச் அளவும் இந்த ப்ளீட் வைக்கிற துணியோட ஸ்க்ராட்ச் அளவும் மொத்த அளவு நமக்கு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 19 இன்ச் வரும் தையல் தும்போட சேர்த்து. 9.5 மேல் துண்டு 9.5, அடுத்தது இந்த ஸ்க்ராட்ச் அளவு ப்ளீட் பகுதியில் உள்ள அந்த ஸ்க்ராட்ச் அளவு 9.5 2 இன்ச் ஆக்கும்போது நமக்கு 19 இன்ச் வரும். இதில் தையல் தும்பு போக 18 இன்ச் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த ப்ளீட் இப்படி தான் வச்சு இதில் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக பேண்ட் காலில் எட்ஜ் பகுதியில் ஒரு சிங்கிள் அடிஷ்னல் பீஸ் போட்டு ஒரு ஜாயின் பண்ணால் போதும், சூப்பரான ஒரு ப்ளீட் வச்ச பேண்ட் நமக்கு ரெடியாகி கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில்
பேண்ட் வந்து கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பேண்ட்டு தைக்கிறதுக்கு. அதுமாதிரி கட் பண்ணும்போது அளவு வந்து ஃபஸ்ட்லே நம்ம கரெக்டான ஒரு அளவு வச்சு கட் பண்ணணும். முத கம்மி பண்ணி அளவெல்லாம் கூட்டியும் குறைவாகவும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு அடுத்தது அதை சரி செய்து கட் பண்ணுறதுக்கு முந்தி நமக்கு அளவு வந்து கரெக்டாக கிடைக்காது, சரியா? அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்லே நம்ம மார்க் பண்ணும்போது அளவெல்லாம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்ட்டோட அளவு 42 இன்ச்சு. நம்ம கரெக்டாக 42 இன்ச்சுக்கு தையல் தும்பெல்லாம் விட்டு தைக்கும்போது நமக்கு 42 இன்ச்சு அளவு வரும்படியாக கரெக்டாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 3 பீஸ் தான் அந்த பேண்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். 1 கால் எட்ஜில் அடிஷ்னல் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1 பீஸு, அடுத்தது மேல் பட்டிக்குள்ளே 1 பீஸு, அடுத்ததாக பாருங்கள் இந்த பேண்ட் கால் பகுதி 1 பீஸ், அப்படி மொத்தம் 3 பீஸ் தான் நம்ம வந்து பாகங்கள் வந்து இந்த பேண்டில் 3 பாகங்கள் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். என்ன இந்த பீஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி வரும்போது சூப்பரான பஃப்பாக நீட்டாக அந்த ஃப்ரீட் வச்சு நம்ம போடுறதுக்குன்னு அந்த பேண்டு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த பேண்டு கட் பண்ணப்புறம் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டாலே போதும். சூப்பரான அளவில் சூப்பராக ஒரு பேண்டு நமக்கு ரெடி ஆகியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேண்ட் கட் பண்ணது எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் தங்கம் வேல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங் வீடியோ, டிசைனிங் கட்டிங், லேஸ் ஒர்க்கு எல்லாமே வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த பேண்டோட இடுப்பு பட்டி அளவு வந்து நமக்கு 28 இன்ச்சு தான், 28 58 56 இன்ச்சு. ஆனால் நம்ம இப்போ எடுத்துருக்கிறது பாருங்கள், இந்த ஃப்ரீட் வைக்கிற துணி வந்து 20 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு இருக்குது. அப்போ 4 பீஸ் சேரும்போது பாருங்கள், ஒரு காலுக்கு 20 20 40 இன்ச்சு, அடுத்த காலுக்கு 20 20 40 இன்ச்சு. இந்த இதில் இந்த 19 இன்ச்சு போக மீதி துணி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீட் வைக்க தான் போகிறோம். ஃப்ரீட் வச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை அடுத்தால நம்ம இந்த பேண்ட்டு தைக்கும்போது போட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்டுக்கு கால் பகுதிக்கெல்லாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் தைக்கலாம். இது காட்டன், பியூர் காட்டன் பேண்ட் துணி. அதனால் நான் அந்த பேண்டுக்கு வந்து கேன்வாஸ் எதுவுமே கட் பண்ணலை. பாருங்கள், சூப்பரான டிசைனிங்கில் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறது தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவுகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், சூப்பராக மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதில் இனிமேல் எந்த பீஸுமே கட் பண்ணால்தான் இந்த பீஸில் கழிவு துணி அப்படின்னு வேஸ்ட் துணி வந்து இந்த 2 சர்க்கிள் பகுதி இருந்தால் அந்த சர்க்கிள் பகுதி ஒரு நீள் சதுரமான பீஸு, அந்த சர்க்கிள் பகுதியில் தான் நம்ம கால் கீழ் சுற்றளவு கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சவங்க தங்கம் வேல்டு சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் வேல்டு சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேண்ட்லேயும் நிறைய மாடல் பேண்டெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ நார்மலாக எல்லாருமே இந்த மாடல் பேண்டை தான் போடுறாங்க. அதனால தான் நம்ம இப்போ ஃப்ளீட் வச்சு தைக்கிறோம். இது வந்து யூனிஃபார்ம் பேண்ட்டுக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரியெல்லாம் வராது. இந்த சுடிதார் டாப் ஓப்பன் சைடில் இந்த ஃப்ளீட்டு தெரியும், பேண்ட்டோட ஃப்ளீட்டு, அந்த மாடல் தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். நீங்களும் கட் பண்ணி பாருங்கள்.